வணக்கம், உங்கள் நண்பன் விஜய். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து உங்களோட வீடியோவுக்கு வந்து எண்டு ஸ்க்ரீன் எப்படி ரெடி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கார்ட்ஸு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ பேசிக்கிட்டே இருப்பீங்க, மேலே ஒரு ஐகான் மாதிரி தோண்டி இந்த வீடியோ லிங்க்கு கொடுக்கும், அந்த இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் குரோமில் உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்படி தான் வரும். அதில் வீடியோஸுன்ற இந்த இதை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோஸுன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் போட்ட வீடியோ எல்லாமே வந்துடும். அதில் அந்த உங்கள் வீடியோ ஒன்று அப்படி தொட்டிங்கன்னா, இந்த பென்சில் குறி மாதிரி இருக்குங்களா, அதை தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி வீடியோ டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு கூட்டி போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்குள்ளே எண்டு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டுங்க. அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம ரெண்டு வீடியோ பண்ணுவோம். இந்த மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபார் வியூவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் போயிருக்க வீடியோ ஒன்றும், மோஸ்ட் ரீசண்ட்டு நீங்கள் ரீசண்டாக அப்லோட் பண்ண வீடியோவும் வரும். உங்களுக்கு அது ஓகேனா, இந்த மாதிரி எடிட் பண்ணணும். கடைசி 45 நிமிஷத்துலேருந்து வரணுமா, இல்லை 55 கடைசி ஒரு 3 நிமிஷம் காட்டினா போதுமா, அந்த மாதிரி இதை செட் பண்ணிக்கலாம். இந்த இதை ஆர்வம் மார்க்க நெகட்டிவ் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை. சேவ் கொடுத்தாலே போதும், அதே சேவ் ஆகி உங்கள் வீடியோஸ்க்கு பின்னாடி இந்த நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோ வந்து வந்துடும், சரிங்களா. இதில் வந்து அவங்க கூட அவங்களா ரெண்டு வீடியோஸ் பெஸ்ட்டான வீடியோஸ் எடுத்து போடுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை. எந்த வீடியோன்னா, இப்போ நான் சும்மா கச்சிக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன்னா அந்த வீடியோ வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இன்னொன்று இந்த இதை கிளிக் பண்ணிட்டு மோஸ்ட் ரீசண்ட்டு அதை தொட்டிங்கன்னா, சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு தொட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டு இதும் வச்சுட்டேன்னா இப்போ சேவ் கொடுத்தீங்கனாலே போதும், சேவ் ஆகிடும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ், இந்த ஆப்ஷனை தொடுங்க. தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த கார்ட்ஸ் வரணும் அப்படின்றத, 15 செகண்டில் வரணுமா, 1 செகண்டில் வரணுமா, இல்லை 2 செகண்டில் வரணுமா அப்படின்னு சொல்லி, 2 நிமிஷத்தில் வரணுமான்னு சொல்லி நீங்களே இந்த இதை ஆரோ மார்க்கை நெகட்டிவ் வச்சுக்கலாம். நெகட்டிவ் வச்சுக்கிட்டு வீடியோ வரணுமா, இல்லை பிளேலிஸ்ட் வரணுமா, சேனல் வரணுமா, இந்த 3 ஆப்ஷனில் வந்து வீடியோன்னு நம்ம தொட்டோம்னா, வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லா வீடியோ வந்துடும். அதில் இப்போ நான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணேன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு இது மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை சேவ் கொடுத்தாலே போதும், சேவ் ஆயிரும், சரிங்களா. நான் வந்து எல்லா வீடியோவுக்கும் வந்து எண்டு ஸ்க்ரீனும் கார்ட்ஸும் கொடுத்துட்டனால வந்து அதை சேவ் பண்ணி உங்களுக்கு காட்ட முடில, ஏன்னா நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் சேவுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டாலே அதே சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.